காதுள்ளவன் கேட்க கணவன் இந்த பகுதியில் நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைகளுக்கு அடுத்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு கத்தர் கொடுக்குற ஆலோசனைகளை வேதாகமத்தின் துணையோடு கூட நாம் பார்க்குறோம். அதில் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அதாவது குணசாலியான சபை, ஸ்திரீ என்பது சபையை குறிக்கும். தேவன் தனக்கென்ற ஒரு மனவாட்டி சபையை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த குணசாலியான மனவாட்டி சபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்கிற தலைப்பில் அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது குணசாலியான சபை, சபனை நம்ம தான், வேறு யாரும் இல்லை. நாம் கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியாக குணசாலியாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக பரலோகராயத்துக்குள்ளே பிரவேசிப்போமா அப்படிங்கிறதுக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 11வது வசனம், நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் 11வது வசனம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்படின்னு இருக்கு. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தேவனுடைய இருதயம் சபையை நம்பும். நல்லா கவனிங்க, நாம் தேவனை நம்புறது ஒன்று இருக்குது, நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். விசுவாசம் எனப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாதல் மேல் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் நம்பிக்கையில் தான் இருக்குது. நாம் கர்த்தரை நம்பி தான் ஓடுறோம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும். நாம் கர்த்தரை நம்புறது வேறு, கர்த்தர் நம்மளை நம்புகிறாரா? வசனம் இங்கே என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அந்த சபையை கர்த்தர் நம்பணுமா? ஒரு கணவன் தன் மனைவியை நம்பணும். ட்ரஸ்டின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குடும்பம் நடக்கணும். நான் எப்போதுமே சொல்லுவேன், திருமணமாக ஆகிக்கொண்டு அந்த திருமண காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குடும்பம் நடத்தணும். அதாவது எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால் அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. வீட்டு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுட்டோம், அதனால் மனைவி தப்பு செய்ய மாட்டாங்க. அப்புறம் கணவனை வந்து நம்ம ஃபோனை வச்செல்லாம் கண்காணிக்கிறோம், அதனால் அவர் தப்பு செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதன் தப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பெரிய காவல் இருந்தாலும் அவன் தப்பு செய்வான். ஒரு மனைவி தவறு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருந்தாலும் தவறு நடக்கும். அப்போது எதன் அடிப்படையில் குடும்பம் நடக்கணும்? நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கணும். நீங்கள் கணவனை நம்பணும், மனைவி உங்களை நம்பணும், அப்போ தான் குடும்பம் நடக்கும். நிறைய பேருக்கு எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம், யாராவது வந்துட்டு போனாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஃபோன் கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறது. இப்போ அது வந்து ரொம்ப சகஜம், கணவனுடைய கால் ஹிஸ்ட்ரியை மனைவி செக் பண்ணுறது, மனைவியுடைய ஃபேஸ்புக்கை போய் கணவன் செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப சகஜம். காரணம் என்ன, அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்பிக்கையின்மை, அவளை நம்புறதில்லை. இன்னொரு புறம் இது வந்து இப்போல்லாம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு வந்த பிறகு உள்ள காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது, ஏன் செல்ஃபோனே கிடையாது. அந்த காலகட்டத்திலையும் கூட நான் சொல்லுவேன், கணவனும் மனைவியும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குடும்பத்தை நடத்தணும். அதாவது என் மனைவி தப்பு செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும், என் கணவன் தவறு செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நடத்த முடியும், இல்லைனா குடும்பம் நடத்துறது கஷ்டம். அதாவது உங்கள் நிம்மதியை நீங்களே இழந்துருவீங்க. யோசிச்சு நம்ம வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ, இல்லைனா கணவன் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே தப்பு செஞ்சுருப்பாரோ அப்படின்னு யோசிச்சே உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துருவீங்க. அதான் அதோடைய பிரச்சனை. அதனுடைய விளைவு என்ன ஆகும், அதுக்கு பிறகு இதுக்கு அவங்க பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, பல காரணங்கள் சொல்லுவாங்க, கடைசியாக வியாதிப்பட்டு நிற்பாங்க. அதான் நடக்கும். வசனம் சொல்லுது அவனுடைய இருதயம் அவளை நம்பும். நிறைய கணவன்மார்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய வருமானம் என்ன என்பதை தன் மனைவியிடத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்ககிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. உதாரணமாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுவாங்க, பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் நம்மக்கிட்ட இருக்கிற இதை சொல்லிட்டோம்னா அவங்க வந்துட்டு நம்ம யாருக்கும் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க, மொத்த கணக்கையும் கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அடிப்படை என்ன, அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பணம் ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சி போயிடும், காணாமல் போயிடும்னு மனைவி மேலே நம்பிக்கை இல்லாததுனால மனைவிக்கிட்ட உண்மையான வருமானம் என்னன்னு சொல்கிறதில்லை. அதே நேரத்தில் சில மனைவிகள் இவ்விதமாய் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன வருது, என்ன போகுது, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போடுவார், நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் இருப்போம், மற்றபடி அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்கிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வகையில் நாம் அதில் தலையிடலை, நமக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம். பல வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் உட்காந்து ரெண்டு பேரும் அந்த பட்ஜெட் போடுறதுலேருந்து வாங்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும், ஓப்பன் புக்காக இருக்கும். அந்த எது எந்த மாதிரி வீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, கணவன் மனைவியை 100% நம்புகிற வீடாக இருக்கும், மனைவி கணவனை 100% நம்புறதான இடமா இருக்கும். இன்றைக்கி இது என்ன பிரச்சனை, தாய் வீட்டுக்கு செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவி ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது கணவன் அங்கே போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் அல்லது மறைக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் தன் தாய் வீட்டுக்கு எதையாவது
மனைவி கொண்டு போயிடுவாங்க, தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்கன்ற சந்தேகம் வர ஆரம்பித்த உடனே நம்ம ஒவ்வொன்றையாக செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பேசிக்கான அடிப்படை பிரச்சனைகளுக்கான காரணம். வசனம் சொல்லுது குணசாலியான ஸ்திரீயுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அவள் புருஷன் 100% அவளை நம்புவான். அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா, மனைவியுடைய பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு அல்ல, அது மனைவியினுடைய பொறுப்பு. அவனே நம்பணும், அவன் வந்து 100% அவள் நன்மை தான் செய்வா, அவள் வேஸ்ட்டாக பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க, தேவையில்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். இப்போ நான் சொல்கிறது சபையை பற்றி. கர்த்தர் சபையை நம்பணுமா? வசனம் சொல்கிறது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருக்கு கீழே அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சபையை கர்த்தர் நம்புகிறாரா? சபை கர்த்தரை நம்புறது என்பது வேறு, நம்ம அதன் அடிப்படையில் தான் ஓடுறோம், நம்ம லைஃபே அதான். ஆனால் கர்த்தர் சபையை நம்புகிறாரா? உங்கள் மேலே என் மேலே நம்பிக்கை இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வசனம் சொல்லுது எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் மோசேயை குறித்து சொல்லும் போது, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த இடத்துல மிரியாமோ ஆரோனோ இந்த விஷயத்தை அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. பேசும்போது கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்னென்னா, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவர் மற்றவங்களுக்கும் இவனுக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார், அதான் இருக்கதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தீர்க்கதரிசிகளோடு கூட பேசுகிறது போல சொப்பனத்தினாலோ தரிசனத்தினாலோ அவனிடத்தில் பேசுகிறது இல்லை. எவ்வளோ அழகான வேர்டை கவனிச்சு பாருங்க. மோசையை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சாட்சி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, நான் தீர்க்கதரிசிங்கிட்டலாம் பேசுகிறேன்தான். அதுக்கு முன்னாடியே பிள்ளையாம் தீர்க்கதரிசிகிட்ட பேசியிருக்கிறாரு, நிறைய தீர்க்கதரிசிகள் தாண்டவர் பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசிகளோடு கூட பேசுகிறது போல் இவங்ககிட்ட பேசுறது இல்லைப்பா. தீர்க்கதரிசின்ற வந்து யார்? இன்றைக்கி நமக்கு இருக்கிறதுலே தீர்க்கதரிசி தான் டாப்பு. ஏன்னு கேட்டால் கர்த்தர் அவர்கிட்ட பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் நடக்க போகிற சம்பவத்தை அவர்கிட்ட சொல்கிறாரு, ரெமிடியை சொல்கிறாரு. அப்படி நம்ம தீர்க்கதரிசியை உச்சத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசிக்கிட்டே கொஞ்சம் லிமிட்டாக தான் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? சொப்பனத்தினால் பேசுகிறேன், தரிசனத்தினால் பேசுகிறேன். ஆனால் மோசேக்கிட்ட பேசும்போது நான் சொப்பனத்தினாலோ தரிசனத்தினாலோ பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறேன், மறைவாய் பேசாமல். அந்த அழகான வேர்டை யூஸ் பண்ணுறாரு, நான் மறைபொருளாக எவனிடத்தில் பேசாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோல் ஹார்ட்டடாக, ஓப்பன் ஹார்ட்டடாக கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசிக்கு மேலே போகிறார் மோசே. அதாவது ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை நம்பும் பொழுது, நம்முடைய தேவனுடைய சுபாவத்தை கவனிங்க, நம்பும்போது அவனுக்கு அவர் மறைபொருளாக பேசலையா? வசனம் சொல்லுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் வெளிப்படையாய் பேசுகிறேன். அவனுக்கு சந்தேகமே வராது. யார் மேலே? கர்த்தர் மேலே. சந்தேகம்னா என்ன? கர்த்தர் பொய் சொல்கிறாரோ? அந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இது என்ன இப்படி இருக்குதே? சில நேரத்தில் நம்ம வசனத்தை படிக்கும்போது இப்படி நடக்குமா? இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது, இது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது, இப்படிலாம் நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல்ல, அந்த சந்தேகம் கூட தேவன் மேலே அவனுக்கு வராது. ஏன்? நான் மறைபொருளாய் அல்ல, வெளிப்படையாய் பேசுகிறேன். இப்போ ஏன் இவங்ககிட்ட இவர் வெளிப்படையாக பேசுகிறாரு? வசனம் சொல்லுது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறபடினாலே நான் அவனிடத்தில் வெளிப்படையாய் பேசுகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு பைபிளில் வந்து ஒரு 3 வகையான வீடு ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறார். ஒன்று, நாம தான் தேவனுடைய ஆலயம், நம்முடைய வீடு இது, அவர் நம்மக்குள்ளே வாசம் பண்ணுறார். ரெண்டாவது, சர்ச், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும், அது ஒரு சர்ச்சை குறிக்குது. மூணாவது, பரலோகம். ஏன் அப்படின்னு சொன்னால் பிசாசை பற்றி சொல்லும்போது தன் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் இவனே அப்படின்னு சொல்லி அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா 3 வகையான வீடு இருக்குது. ஒன்று, நம்ம வாழ்கிற இந்த சரீரம். ரெண்டாவது, நம்ம கூடுகிறதான இடம். மூன்றாவது, நம்ம போக போகிற இடம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தில் அவன் உண்மை உள்ளவன்ப்பா. ஏன்னா அந்த இடத்துல அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தியோப்பிய ஸ்திரீயை குறித்து பேசுகிறாங்க. அவன் பர்சனல் லைஃப்பில் அவனை கர்த்தர் நம்புகிறார் பாருங்க. அவன் தப்பு செய்ய மாட்டாயா? நான் சாட்சி கொடுக்குறேன். இன்றைக்கி நம்மளை நம்ம குடும்பம் நம்புதா? நாம் நம்ம குடும்பத்தை நம்புகிறோமா? எவ்வளவு சந்தேகப்படுறாங்க, எவ்வளவு சந்தேகம் இனி கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தர் ஹோல் ஹார்ட்டடாக பேச முடியும்? அவர் சொல்கிறாரு, மறைபொருளாய் அல்ல, நான் வெளிப்படையாய் பேசுகிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட உண்மைத்தன்மை இருந்தால் கர்த்தர் மறைபொருளாய் அல்ல, உண்மையாய் வெளிப்படையாய் கர்த்தர் பேசுகிறார். ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் எப்படி இடைபடணும் தெரியுமா? வெளிப்படையாக உட்காந்து அப்படி பேசணும். நம்ம இதுவரைக்கும் இருக்கிறதுலே உச்சமாக எதை நினைக்கிறோம்? தீர்க்க தரிசிகளை நினைக்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசிக்கிட்ட கூட நான் எப்படி பேசுகிறேன்? சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் பேசுகிறேன். ஆனால் மோசையோடு கூட மறைபொருளாய் அல்ல, வெளிப்படையாய் பேசுகிறேன்.
இதுதான் அவருடைய இருதய நம்புறதுக்கான அடையாளம். பாருங்க, இனி என் வீட்டில் எங்கே? முதல்ல அவனுடைய சரீரத்தில் உண்மை உள்ளவன், ரெண்டாவது தேவனுடைய வீடு, ரெண்டாவது இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசேகிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட கொடுக்குறாரு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அவனை ஸ்பிரிச்சுவலாகவும் சரி வேர்ல்டியாகவும் சரி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் பணம் வருதுங்க. ஏன்னா கட்டுறாங்க, இந்திர நீளம், வைடூரியம், பத்மராகம், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அத்தனையும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரெண்டாவது அவனை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு கர்த்தர். என்ன அடிப்படையில்? நான் சொல்கிறத அவன் செய்வான், அந்த அடிப்படையில். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். சர்ச்சோடைய காரியங்களை கொடுக்குறாரு, அந்த சர்ச்சில் ஆசாரியனாக இருக்கிற ஆரோனையே அபிஷேகம் பண்ணுற பொறுப்பை இவன் கையில் கொடுக்குறாருன்னா அவனை எவ்வளோ நம்பி இருக்கணும் பாருங்கள் கர்த்தர். ஆரோன் தான் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் போய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனால் அந்த ஆரோனையே அபிஷேகம் பண்ணுற பொறுப்பை மோசேகிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா அவர் இருதயம் அவனை எவ்வளோ நம்புது பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு நம்புகிறாரா? நாம் கர்த்தரை நம்புறது வேறு, கர்த்தர் நம்மளை நம்புகிறாரா? நம்மக்கிட்ட கர்த்தர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறாரா? மற்றவங்களை விடுங்க, உலக காரியங்களை விட்டுருங்க. மோசேகிட்ட உலக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஜெனிசிஸை கொடுக்குறாரு, ஆதியாகமத்தை கொடுக்குறாரு. அதை கவனிச்சு பாருங்கள், உலக தோற்றம். இன்றைக்கி எழுதி வச்ச ஜெனிசிஸை புரிஞ்சிக்கிறதுக்கே விஞ்ஞானிகளுக்கு ஞானம் பத்தலை. அதையே இல்லைங்கிறான், எப்படி இருக்குங்கிறான். ஆனால் அவ்வளத்தையும் அவனுக்கு உட்கார வச்சு கர்த்தர் காட்டுறான்னு சொன்னால் அவன் மேலே அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும் பாருங்கள். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற 2000 வருஷம் ஹிஸ்ட்ரியை காட்டுறார் உட்காந்து. அப்படியே ஒரு மூவி போல் கர்த்தர் காட்டுறாரு, உட்காந்து பார்க்குறான். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த இடத்துக்கு நீங்கள் நான் வருவோமா? அதை விட்டுருங்க. அதெல்லாம் வந்துட்டு உலக காரியங்கள், அதாவது அபிரதமானவை, அபூர்வமானவை. நம்மகிட்ட பர்சனலாக நம்ம இஷ்யூஸ் நம்மகிட்ட உட்காந்து தேவன் தனிப்பட்ட முறையில் நம்முடைய இருதயத்தை திறக்கிறாரா? இதெல்லாம் தாண்டி இப்போ நான் சொல்கிறேன், சோதோமா அழிக்க போகிறாரு. வந்து ஆபிரகாம்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, இப்போ நான் சோதோமா அழிக்க போகிறேன், அவங்க பாவம் எனக்கு வந்து எட்டினுச்சு. இந்த அளவுக்காவது கர்த்தர் உங்கள்கிட்ட இருதயத்தை திறக்கிறாரா? நம்மகிட்ட பேசுகிறாரா? நம்மகிட்ட உட்காந்து இடைபடுறாரா? அப்படி ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு நம்ம மேலே வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்புகிற இருதயம் வரணும். இன்றைக்கி அந்த நம்பிக்கை சபை மேலே கர்த்தருக்கு இல்லை. அதனால தான் அந்த கர்த்தரிடத்துலேருந்து மறைபொருளை வாங்குகிற இடத்துல இன்றைக்கி சர்ச் இல்லை பாருங்கள். மனைவி இல்லை, மனவாட்டி இல்லை. மனவாட்டி அப்படி இருந்தால் எப்பேற்பட்ட ரகசியத்தையும் மணவாளன் கையிலிருந்து வாங்க முடியும் பாருங்கள். நான் ரெண்டு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சிம்சோனை எடுத்துக்க பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சிம்சோன் ஒரு விடுகதை போடுறாரு. அந்த விடுகதையை பெற வேண்டும் என்று பெலிஸ்தர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் சிம்சோன் கையிலேருந்து அதை வாங்கவே முடியல. கடைசியாய் அதை வாங்கிறதுக்கு ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. எந்த ரூட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மனைவி. அவன் மனைவியின் வழியாக அதை வாங்க முடியும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அவனுடைய மனைவியை த்ரெட்டன் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து மனைவி அவனிடத்தில் அழுகிறாள். அவளுடைய அந்த அழுகை சிம்சோனால் அந்த ரகசியத்தை மறைக்க முடியவில்லை, அந்த மறைபொருளை வைத்து கொள்ள முடியவில்லை. அவன் கடைசியாக என்ன செய்கிறான்னா, அவளை நம்பி அந்த ரகசியத்தை அவன் ஓப்பன் பண்ணுறான். கடைசியில் பெலிஸ்தியர்கள் அந்த விடுகதையை கண்டுபிடிச்சிடுறாங்க, சிம்சோன் தோற்று போகிறாரு. இப்போது சிம்சோன் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, என் கிடாரியை கொண்டு நீங்கள் உழாது இருந்திருந்தால் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிம்பார். என் வீட்டில் இருக்கிற என் பெண்ணை வைத்து தானடா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இது ஒரு துக்கமான ஒரு வார்த்தை. மனைவியை நம்பி நான் சொல்லுகிறேன், நான் மறைபொருளை வெளிப்படுத்துகிறேன். இந்த வெளிப்படுத்துகிறதை அவள் இன்னொருத்தனுக்கு வெளிப்படுத்தி விட்டாள். அவன் இருதயம் துடிக்குது. அவன் சொல்கிறான், என் கிடாரியை கொண்டு நீங்கள் உழாது இருந்தால், என் வீட்டில் இருக்கிற என்னுடைய மனைவியை கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா இதை கண்டே பிடிக்க முடியும். அப்படின்னா இந்த சுபாவம் சிம்சோனுக்கு இருந்ததான ஒரு சுபாவம். அவன் ஏமாற்றப்பட்டான். இதுதான் அவங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து தெளிலாளிடத்தில் போகும்போதும் இது வந்து அதை விட மோசமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஊழியத்தினுடைய மகா மேன்மை, அவனுடைய ஊழியத்தினுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு யாரை வச்சுருக்கிறாங்க? தெளிலாள்கிட்ட. இப்போ வசனம் பார்த்தீங்கன்னா, தெளிலாள்கிட்ட அவன் அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணலை. அவன் அவள்கிட்ட ஏதோ ஏதோ காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறான். கடைசியாக தெளிலாள்கிட்ட அவள் அவனை அலட்டி கொண்டபடினாலே அவன் இருதயம் நோகுறான். ஆத்மாவே அவளுக்கு நோகிறபடி ஆயிடுச்சான்.
கடைசியாக சிம்சோன் என்ன செய்கிறான், தன் இருதயத்தை திறக்கிறான். இப்போ கூட அவன் எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, இவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான், இவகிட்ட சொன்னோம்னா இவன் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். அந்த நம்பிக்கையில் தான் அவன் திறக்கிறான் தன் இருதயத்தை. முடிவு என்னவாச்சு தெரியுமா, அவன் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி பெலிசர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டி கொண்டிருந்தான். இதுதான் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நம்பிச்சுனா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு மனவாட்டியாக இருந்தால், சிம்சோனின் மனைவியைப் போல தொழிலாளையைப் போல இருந்தால் என்ன ஆகும். சிம்சோன் கடைசி வரைக்கும் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் தன் இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவரே சொல்கிறார், நான் சொல்லாதிருப்பேனோ, நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ. காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நான் யார்கிட்டயாவது பேசணும், நான் யார்கிட்டயாவது வெளிப்படுத்தணும். ஆனால் அவருக்கு இன்றைக்கி இருக்கிறவங்களாம் யார், கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை வைத்து கமர்ஷியலாக தன் ஊழியத்தையும் தன்னையும் ப்ரொபகண்டா பண்ணி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் தொழிலாளையைப் போல சிம்சோனின் மனைவியைப் போல இருக்கிறார்களே ஒழிய, கர்த்தர் யாரை தேடுறார் தெரியுமா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், கர்த்தர் பேசிக்கிட்டே வர்றாரு. திடீர்னு 7 இடி முழக்கங்களின் சத்தம் கேட்குது, அது ஏதோ ஒரு மகாபெரிய சீக்ரெட்டை சொல்லுது. சொன்ன உடனே கர்த்தர் அந்த சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறாரு, யோவான் எழுத போகிறார். கர்த்தர் சொல்கிறார் யோவான்கிட்ட, அதை எழுதாத. இப்போ யோவான் அதை எழுதலை. ஆனால் அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 7 ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் நீ அதை எழுது, அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போ இது எல்லாமே சபைகளுக்கு கொடுக்க வேண்டியது தான். கர்த்தர் அந்த வெளிப்பாடை ஒரு இடத்துல மறைக்கிறார், சபைக்கு கொடுக்காமல் மறைக்கிறார். ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் சபைக்கு மறைச்சி யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு, சபைக்கு அது தேவை இல்லையா அல்லது சபைக்கு சொல்ல முடியாதா, சபையை கர்த்தர் நம்பலையா, அது வேறு விஷயம். யோவானை கர்த்தர் நம்புகிறார், அதான் ரொம்ப முக்கியம். எப்பா இது சபைக்கு தேவையில்லை, இல்லை சபைக்கு இதை சொல்லாத அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அது சபைக்கு தேவையில்லாத விஷயமாக இருக்காது. ஏன்னா சபைக்கு தேவையில்லாத விஷயமாக இருந்தால் யோவான் எழுத மாட்டார். அது சொல்லும் போது சபைக்கு தேவையானதாகவும் இருக்குது, அதனால தான் அவர் எழுத போகிறார். ஆனால் அந்த விஷயத்தை கர்த்தர் மறைக்க சொல்கிறார், யோவான் அதை மறைத்தார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கர்த்தர் சொல்லிட்டார் டாப் சீக்ரெட்டு, ஆனால் என்னது அவங்கக்கிட்ட சொல்லாதேன்ட்டாரு. உடனடியாக நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா, அதை எப்படியாவது சொல்லிடுவோம். சில நேரங்களில் கணவன் நம்மக்கிட்ட நம்பி சொல்கிறத அப்படியே போய் வேறு யார்ட்டையாவது சொல்கிறது. சில நேரங்களில் கணவன் தன்னுடைய வீட்டாரை பற்றி பேசுகிறத அப்படியே போய் இந்த வீட்டார்கிட்டே சொல்லிடுறது. மனைவி தன்னுடைய தாயை பற்றியோ தகப்பனை பற்றியோ, அதாவது மாமியாரை பற்றியோ மாமனாரை பற்றியோ சொல்லும் போது அதை அப்படியே போய் அவங்ககிட்ட சொல்கிறது, உங்களை பற்றி இவன் இப்படிலாம் பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லி. பல இடங்களில் இது நடக்குது, பல குடும்பங்கள் இது நடக்குது. கர்த்தர் ஒரு இருதயத்தை தேடுறாரு, நான் சொல்லுவேன் ஆனால் அதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல சொல்கிறத நீ சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறத நீ சொல்லக்கூடாது. அப்படி ஒரு மனவாட்டியை, குணசாலியான ஸ்திரீயை கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கி நீங்களும் அந்த இடத்துல இருக்கிறோமா, கர்த்தர் நம்மளை நம்புகிறாரா, கர்த்தர் நம்பக்கூடிய இருதயம் அல்லது கர்த்தர் நம்பக்கூடிய இடத்துல நாம் காணப்படுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தன் இருதயத்தை ஓப்பன் பண்ணணும். மோசேகிட்ட ஓப்பன் பண்ண மாதிரி நம்ம உட்காந்து வேதத்தை படிக்கிறோமே, இந்த வேதத்தில் எத்தனை இடத்துல நமக்கு சந்தேகம் வருது. நம்ம சந்தேகம் வந்த உடனே உடனடியாக நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு மேலே உள்ள ஒரு மென்டரையோ அல்லது வேறு யாராவது ஒரு ஸ்காலரையோ அல்லது வசனம் பேசுகிறவங்களையோ தேடுறோம். உண்மை, இது தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது தேடும் போது தேவனை வெளிப்படுத்துகிறோம். தேவன் சொல்லணும், இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அந்த வெளிப்பாடை தேவன்கிட்ட வந்து நீங்கள் வாங்கும் போது, ஒன்று கர்த்தர் உன்னை நம்புகிறாருன்னு அர்த்தம். ஏன், மறைச்சி வச்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், யாருக்குமே வெளிப்படுத்தாததை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இதுதான் ஒரு புருஷன் மனைவியை நம்புவதற்கான அடையாளம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், பெரிய பெரிய ஆட்களை அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்டருந்து உண்மையை வாங்க முடியாதுன்னா அடுத்து அவங்க செய்கிறது மனைவி அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் மனைவி அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதோட ஒரே நோக்கம் மனைவியை அரெஸ்ட் பண்ணால் இந்த ஆளுடைய சீக்ரெட்டெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் விஷயம். இது இன்றைக்கி நேற்றுல சிம்சோன் காலத்துலேருந்து நடக்குது. நீங்களும் நானும் கர்த்தருடைய ரகசியத்தை சுமக்கிறவர்களாக, கர்த்தருடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, கடைசியாக கர்த்தர் நம்புகிற ஒரு இருதயமுடைய ஒரு சபையாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். அந்த இடத்துல நாம் இருக்கிறோமா, ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால்
இன்னொரு காதுள்ளவன் கேட்க கணவன் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.